வணக்கம். நீங்கள் எழுந்திருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிக்கும் நான் ஏபிஎம் நிஸ்ரின். நான் யசோதா கேதீசன். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய வெளியுறவுத்துறை செயலாளருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் ஜனாதிபதி செயலகத்தில் விசேட சந்திப்பு. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக எதிர்வரும் காலங்களில் மக்கள் ஒன்று கூடுவதை முழுமையாக தவிர்க்க வேண்டும் என சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை. ஜப்பானின் தன்னியக்க பாதுகாப்பு கரையோர படையணியும் இலங்கை கடற்படையினரும் நடத்திய ஒன்றிணைந்த கடற்படை பயிற்சி வெற்றிகரமாக நிறைவு. நேற்றிரவு முதல் 6 மணி நேரம் செயற்பாட்டை இழந்திருந்த பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஆகிய சமூக வலைத்தளங்கள் மீண்டும் வழமை நிலைக்கு. 2035 முதல் பிரிட்டனுக்கு தேவையான மின்சாரத்தை புத்தாக்க எரிசக்தி வளத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுப்பதாக பிரிட்டன் பிரதமர் தெரிவிப்பு. அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள். இணக்கப்பாடுகளுடன் எட்டப்படும் இருதரப்பு தீர்மானங்களை இரு நாடுகளினது மக்களுக்கு சரியான முறையில் தெளிவுபடுத்த வேண்டுமென்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நன்மை தீமைகளை எடுத்துரைத்து பொதுமக்களின் விருப்பத்துடன் செயலாற்றுவது அத்தியாவசியம் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். நாட்டிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த இந்திய வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ஸ்ரீ ஹர்ஷ் வர்தன் ஸ்ரீலங்காவுடன் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். இந்த சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையில் 1960-1970 காலப்பகுதிகளில் காணப்பட்ட நல்லுறவுகளை மீள கட்டியெழுப்புவதன் அவசியம் குறித்தும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தினார். 1971 இந்து சமுத்திரத்தை சமாதான வலயமாக மாற்ற வேண்டுமென அப்போதைய பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்க முன்வைத்த யோசனையை செயல்படுத்துவதற்கான பலத்தை அதிகரித்துக் கொள்ள இந்தியாவின் உதவியை எதிர்பார்த்துள்ளதாகவும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இதன்போது குறிப்பிட்டார். கோவிட்-19 நோயை கட்டுப்படுத்துவதற்காக எதிர்வரும் காலப்பகுதியில் பொதுமக்கள் ஒன்று கூடும் நடவடிக்கையை முழுமையாக தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என பிரதி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்தியர் நிபுணர் ஹேமந்த் ஹேர தெரிவித்துள்ளார். சிது கரண்ட பலாபுரத்து வேண்டு கேள நமுத் விருத்தகர தினசீட்ட அதவன தினத்தை அப்பி ராகிக்க இந்த கருத்தை கவனத்திற்கொள்ளாத செயற்பாட்டால் நோயாளர்கள் மீண்டும் அதிகரிக்கக்கூடும் எனவும் இவ்வாறு நடைபெற்றால் சுகாதார ஊழியர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத சூழல் உருவாகும் என அவர் குறிப்பிட்டார். இதேவேளை எதிர்வரும் 15 நாட்டை முழுமையாக திறப்பது தொடர்பான தீர்மானம் பொதுமக்களின் செயற்பாடுகளிலே தங்கியுள்ளது என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் அசீல குணவரத்தின தெரிவித்துள்ளார். இதேவேளை கண்டி நகரிலே வர்த்தக நிலையங்களை திறந்து வைக்கும் போது பின்பற்ற வேண்டிய சுகாதார நடைமுறைகள் தொடர்பாக வர்த்தகர்கள் அறிவூட்டப்பட்டனர். இதற்கான செயற்பாடுகள் நேற்று இடம்பெற்றன. கண்டி போலீசார் நகரசபை மற்றும் சுகாதாரத்துறையுடன் இணைந்து இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தனர். கோவிட்-19 நோயால் பாதிக்கப்பட்டு 786 பேர் நேற்று இலங்கையில் பதிவு செய்யப்பட்டனர். இதன் அடிப்படையில் தற்பொழுது 30,742 பேர் சிகிச்சை பெற்று வருவதுடன் நேற்றைய தினம் 658 பேர் குணமடைந்து வீடு திரும்பினர். கோவிட் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் வகையில் மொத்தமாக 2,65,24,33 தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டுள்ளன. 1,45,98,456 பேருக்கு முதல் தடுப்பூசியும் 1,19,25,577 பேருக்கு 2 தடுப்பூசிகளும் ஏற்றப்பட்டுள்ளன. 1390 எனும் இலக்கத்துக்கு நேரடி தொடர்பை ஏற்படுத்துவதன் மூலம் கொரோனா நோயாளர்கள் வீடுகளிலே சிகிச்சை பெறும் ஏழ்மை இருப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னர் இந்த சேவை பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு மாத்திரமே வழங்கப்பட்டது. உலகளாவிய ரீதியில் நாளாந்த கொரோனா தொற்றாளர்கள் அதிகளவில் உயிரிழக்கும் நாடாக ரஷ்யா மாற்றமடைந்துள்ளது. நாளாந்தம் ரஷ்யாவில் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக 800 மேற்பட்டோர் உயிரிழக்கின்றனர். உலகளாவிய ரீதியில் இதுவரை அதிகளவிலான கொரோனா மரணங்கள் இடம்பெற்ற நாடாக அமெரிக்கா காணப்பட்ட நிலையில் ரஷ்யாவில் தற்போது நாளாந்தம் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளன. கொரோனா வைரஸின் டெல்டா புரல்வு ரஷ்யாவில் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறையினர் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவில் நாளாந்தம் 25,000 மேற்பட்ட தொற்றாளர்கள் இனம் காணப்படுகின்றனர். தற்போது வரை 76,12,000 மேற்பட்டோர் ரஷ்யாவில் கொரோனா வைரஸ் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர்.
இங்கு 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரணங்கள் இதுவரை இடம்பெற்றுள்ளன. அமெரிக்காவில் நாளாந்த கொரோனா மரணங்கள் 600 குறைவடைந்துள்ளன. நாளாந்தம் தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. உலகில் 2வது அதிகப்படியான தொற்றாளர்கள் இந்தியாவிலிருந்து அறிவிக்கப்படுகின்றனர். இந்தியாவில் 24 மணித்தியாலங்களில் 16,000 மேற்பட்ட நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். நேற்றிரவு முதல் 6 மணி நேரம் செயற்பாட்டு இழந்திருந்த பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஆகிய சமூக வலைதளங்கள் மூலமைக்கப்பட்டுள்ளன. இந்த சமூக ஊடகங்கள் செயலிழந்தமை தொடர்பாக பேஸ்புக் நிறுவனத்தின் தலைமை நிறைவேற்று அதிகாரி மார்க் சாக்கர்பர்க் சமூக ஊடக பாவனையாளர்களிடம் மன்னிப்பு கோரியுள்ளார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இது இடம்பெற்றதாக அவர் குறிப்பிடுகின்றார். தமது நிறுவனம் எதிர்நோக்கிய பாரிய தொழில்நுட்ப கோளாறு இதுவாகும் என பேஸ்புக் நிறுவனம் அறிவித்துள்ளது. கிளிநொச்சி மாவட்டம் கந்தபுரம் கரும்பு தோட்ட காணியை காலபோக நிச்சயிக்காக காணியற்றவர்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கு அளவிடும் பணிகள் இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சுமார் 196 ஏக்கர் அளவிலான இந்த காணியை தமக்கு வழங்குமாறு பிரதேச மக்கள் விடுத்த வேண்டுகோளுக்கு அமைய மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவரும் கடத்தொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா இந்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளார். கடந்த 2020 மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவராக அமைச்சர் பொறுப்பேற்றதன் பின்னர் இந்த கோரிக்கை அமைச்சரிடம் முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில் கரைச்சி பிரதேச செயலாளர் பாலசிங்கம் ஜெயகரன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வை அடுத்து காணி அளவிடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் நிர்மாணிக்கப்பட்ட வடமாகாண மத்திய மகளிர் கல்லூரியின் கட்டட திறப்பு விழா வடமாகாண ஆளுநர் PSM சார்ஜ் தலைமையில் இடம்பெற்றது. தேசிய அளவில் இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியுடன் நிறைவேற்றப்பட்ட அபிவிருத்தி திட்டத்தின் திறப்பு விழா நேற்று காலை 10:30 அளவில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் அலரிமாளிகையில் இருந்து மெய் நிகர் இணையவழி தொழில்நுட்பம் ஊடாக இடம்பெற்றது. பிரதம அதிதியாக இந்திய விவகார செயலாளர் கலந்து கொண்டார். இந்த நிகழ்வின் துணை நிகழ்வு மற்றும் வடமாகாண மத்திய மகளிர் கல்லூரியின் கட்டட திறப்பு விழா என்பன மத்திய மகளிர் கல்லூரியில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் வடமாகாண ஆளுநர் PSM சார்ஜ் கலந்து கொண்டார். இதன்போது கருத்து வெளியிட்ட அவர், ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, கல்வி அமைச்சர், இந்திய பிரதமர், இந்திய உயரஸ்தானிகர் ஆகியோருக்கு நன்றி தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டார். 2008 இந்திய அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட்டு வருவதை ஆளுநர் சுட்டிக்காட்டினார். அந்த வகையில் மெனிக்பாம் திட்டம் முதலாவதாக அமைந்தமையும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையில் நிலவும் அவசர நிலைமைகள், அனர்த்த சூழ்நிலைகள் மற்றும் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி, வீட்டுத் திட்டம் என பல்வேறு வழிகளில் கிடைக்கப்பெறும் இந்தியாவின் உதவிகளை தாம் வரவேற்பதாக வடமாகாண ஆளுநர் PSM சார்ஜ் இதன்போது குறிப்பிட்டார். ஊவா மாகாணத்தில் அமைந்துள்ள 200 குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளை இம்மாதம் 21 மீள திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஊவா மாகாண ஆளுநர் AJM முசம்மில் தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஓவா மாகாண ஆளுநர் AJM முசம்மில் கருத்து வெளியிடும் போது, அனைத்து மாகாண ஆளுநர்கள், மாகாண கல்வி செயலாளர்கள் மற்றும் வலய கல்வி பணிப்பாளர்களின் பங்கேற்புடன் பாடசாலைகளை மீள திறப்பது தொடர்பாக முன்னெடுக்கப்பட வேண்டிய ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது. அந்த வகையில் முதற்கட்டமாக 1 ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள 200 குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளை இம்மாதம் 21 திறப்பதற்கு அனைத்து மாகாணங்களும் இணங்கியுள்ளன. அந்த வகையில் ஊவா மாகாணத்தில் 434 பாடசாலைகள் 21 திறக்கப்படும். அதற்காக அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர்களின் கோரிக்கைகளை வெற்றி கொள்வதற்காக மாணவர்களின் கல்வியை சீர்குலைக்க கூடாது என்று மாணவர்களது உரிமைகளை பாதுகாப்போம் அமைப்பு தெரிவித்துள்ளது.
கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே இந்த கருத்து தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சங்கக்கூறிய முருத்தட்டுவ ஆனந்தத்திரர் கருத்து விடுகையில், மாணவர்கள் நாட்டின் முதுகெலும்புகள், ஆனால் ஆசிரியர் சங்கங்களின் முதிர்ச்சியற்ற செயற்பாடுகள் காரணமாக கடந்த 2 வருடங்களாக மாணவரின் கற்றல் நடவடிக்கைகள் சீர்குலைந்துள்ளன. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவது தவறான செயல் என்று நான் கூறவில்லை. தொழிலாளர்களின் உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்குள்ள ஒரே வழியே ஆர்ப்பாட்டமாகும். அரசாங்கம் கல்வித்துறை தொடர்பான குழு ஒன்றை நியமித்து 5 கோரிக்கைகளை முன்வைத்தது. ஆனால் எந்த ஒரு ஆசிரியர் சங்கமும் அது தொடர்பாக செயற்பட முன்வரவில்லை. உங்களது பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நான் கல்வி அமைச்சர் தினேஷ் குணவரத்தினவுடன் கலந்துரையாடி பெற்றுத்தருகிறோம் என்று ஆசிரியர் சங்கங்களிடம் உறுதிமொழி வழங்கிய போதிலும் அவர்கள் அதனை நம்ப மறுக்கின்றனர். பாடசாலைகளை மேலும் மூடி வைத்திருக்காது உடனடியாக திறக்குமாறு கல்வித்துறை நிறுவனத்திடம் கேட்டுக்கொள்கிறேன். அதிகளவிலான பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் தற்பொழுது கற்பித்தல் நடவடிக்கையில் ஈடுபட தயாராக இருக்கின்றனர் என்று தெரிவித்தார். சங்கக்கூறிய வெபகேதர ஹேமா கழகத்தினர் கருத்து விரடுகையில், அரசு சேவைகள் ஆசிரியர் சேவை மிக உன்னதமான ஒரு சேவையாகும். ஏனெனில் ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட அனைத்து அரச பணியாளர்களும் ஆசிரியர்களின் வழிகாட்டலின் கீழ் பயிற்சி வைக்கப்பட்டுள்ளனர். முழு உலகமும் கொரோனா பரவலால் திணறிக் கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் ஆசிரியர் சங்கங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவது மிக இழிவான செயலாகும். ஏனெனில் ஆசிரியர்களின் பணி மாணவர்களுக்கு நல்வழி காட்டுவதையாகும். அத்தகைய ஆசிரியர்கள் இவ்வாறு அரசியல் கையாட்களாக மாறி சம்பள உயர்வு கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதானது எந்தளவு பொருத்தம் என்று பலமுறை சிந்தித்து பார்க்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். சங்கக்கூறிய அத்தப்பத்து கந்தை ஆனந்தத்திரர் கருத்து விடுகையில், ஆசிரியர்களின் தொழில் ரீதியான உரிமை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது. ஆனால் இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு பின்னால் அரசியல் லாபங்கள் மறைந்திருந்தால் அது அநியாயமான ஒரு விடயமாகும். COVID-19 பரவல் காரணமாக மாணவர்கள் வீடுகளுக்குள் முடங்கியதால் இத்தனை பிரச்சனைகள் தோன்றியது. எனவே மாணவர்கள் அவ்வாறு வீடுகளுக்குள்ளே முடங்குவதால் உருவாகும் பிரச்சனைகள் பற்றி குறித்த தொழிற்சங்க தலைவர்கள் கடுமையாக சிந்திக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மாணவர்களை பாதுகாப்பும் அமைப்பின் உறுப்பினர் WA கிருத்திரத்தின கருத்து விரடுகையில், தொழில் ரீதியான உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு பல வழிமுறைகள் உள்ளன. அந்த வகையில் இறுதியாக முன்னெடுக்கப்பட வேண்டிய செயற்பாடுகளை ஆரம்பத்தில் முன்னெடுக்காதால் பல பிரச்சனைகள் உருவாகும். எனவே ஆசிரியர்கள் மாணவர்களின் எதிர்கால நிலையை கருத்தில் கொண்டு சேவையாற்ற முன்வர வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜப்பானின் தன்னியக்க பாதுகாப்பு கரையோர படையணியும் இலங்கை கடற்படையினரும் நடத்திய ஒன்றிணைந்த கடற்படை பயிற்சி நேற்று நிறைவடைந்தது. கடந்த 2ஆம் திகதி உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த ஜப்பானின் கரையோர படையணியின் கப்பலும் இலங்கை கடற்படையினரின் சாகர எனும் கப்பலும் இணைந்து இந்த பயிற்சியை முன்னெடுத்திருந்தன. இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த எதிர்பார்க்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன கட்சியின் கண்டி ஹாரிஸ்பத்துவ ஆசன தொகுதி கூட்டம் நேற்று இடம்பெற்றது. அமைச்சர் சிபி ரத்நாயக்க, ராஜாங்க அமைச்சர் திலும் அமனுகம மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் SP திசாநாயக்க உள்ளிட்டோரின் தலைமையில் குறித்த கூட்டம் இடம்பெற்றது. ஹாரிஸ்பத்துவ தொகுதியின் பிரதான ஒருங்கிணைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் திலக் ராஜபக்ஷ மற்றும் கட்சி உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலரும் இதன் போது கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வர்ஜனை கரணும் அத்தர்வனி செல்லாவா குரு மாப்பியோ மெரணும்
ගුරු දෙවිවරුන් හැටියට අපි සලකන්නේ. ඒ සල්ලි දෙන්න ඕනේ තමයි. හැබැයි අවස්ථාව මේක නෙවෙයි. එක වසරේදී දරුවා හිටියනම් අවුරුදු දෙකක් ඉස්කෝලේ නැත්තම් තුන වසරේ දෙන්න ඕනේ දරුවා තාම එක වසරේ. හිතලා බලන්න. රජයේ සේවකයන්ගේ 2016 වැඩි කරපු පඩි 120 අයින් කරා. ජපාන මිනිස්සු පාරට බැස්සේ නැහැ. මහා බ්‍රිතාන්‍යය අද තවම කොටස් වශයෙන් තමයි රාජ්‍ය සේවක වැඩට ගෙන්නන්නේ. වැඩට යන්නේ නැති ගෙදර ඉන්න අයට 140යි 60යි අතර පඩියක් ගෙවන්නේ. ඇමරිකායි සත් ජනපද இலங்கை இராணுவத்தினம் அனுஷ்டிக்கப்படவுள்ள நிலையில் அக்கரைப்பற்று அமைந்துள்ள இராணுவத்தினரின் 241 படைப்பிரிவின் ஏற்பாட்டில் பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. இராணுவத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட சமூக பணிகள் பல இடம்பெற்றதுடன் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தும் ஆயுர்வேத பானம் மற்றும் மருந்து பொதிகளும் வழங்கப்பட்டன. நிந்தவூர் அரசு ஆயுர்வேத ஆராய்ச்சி தொற்றாநோய் வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் கே எல் எம் நக்பர் தலைமையில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் ராணுவ உயர் அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இராணுவத்தினரின் ஆண்டு நிறைவை முன்னிட்டு யாழ்ப்பாணம் பாதுகாப்பு படைகளின் தலைமையகத்தின் ஏற்பாட்டிலும் இரத்த தான நிகழ்வொன்று இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி இயக்கச்சி 552 படைப்பிரிவு முகாமில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. தொழிலாளர் சேமலாப நிதி மறுசீரமைப்பு தொடர்பான சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் முன்வைப்பதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக அமைச்சின் ஆலோசகர் செயற்குழு சபை இணக்கம் தெரிவித்துள்ளது. ஊழியர் சேமலாப நிதி சட்டமூலத்தின் கீழ் பாராளுமன்றத்துக்கு கோரிக்கை ஒன்றை முன்வைப்பதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. குறிப்பாக இந்தியாவில் பணிபுரியும் இளைஞர்கள் அந்நாட்டு சட்ட விதிமுறைகளுக்கு ஏற்ப இந்திய சமூக பாதுகாப்பு நிதியத்துக்கு கட்டாயமாக பங்களிப்பு செலுத்துதல் வேண்டும். எனினும் அவர்கள் அந்த நாட்டில் தமது பணியை நிறைவு செய்துவிட்டு மீண்டும் நாடு திரும்பும் போது குறித்த நிதியத்துக்கு பங்களிப்பு செய்த பணத்தை பெற்றுக்கொள்வதற்கு 58 வயதை பூர்த்தி செய்யும் வரை காத்திருக்க வேண்டும். அந்த வகையில் இந்தியாவில் பணிபுரியும் இளைஞர்கள் குறித்த பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் வகையில் ஊழியர் செமலாப நிதி மறுசீரமைப்பு சட்டம் மூலம் எதிர்வரும் 7ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. அம்பாறை நாவிதன்வெளி பிரதேச செயலக பிரிவில் உள்ள சவளக்கடை பிரதேசத்தில் அமைந்துள்ள நெற்களஞ்சிய சாலை காட்டு யானைகளினால் இன்று சேதப்படுத்தப்பட்டுள்ளது. அண்மை காலமாக கிட்டங்கி நாணல் பிரதேசத்தில் பகல் வேளையில் ஒளிந்திருக்கும் யானைகள் இரவு வேளையில் கிராமங்களுக்குள் உட்புகுந்து பொது சொத்துக்களை சேதமாக்குவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இன்று அதிகாலை நெற்களஞ்சிய சபைக்கு சொந்தமான களஞ்சிய சாலையின் கதவுகள் காட்டு யானைகளால் சேதமாக்கப்பட்டு அருகிலுள்ள வேலிகளும் தென்னை மரங்களும் சேதமாக்கப்பட்டுள்ளன. நீங்கள் இணைந்திருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளுடன். வர்த்தக விளம்பரங்களை அடுத்து வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். செய்திகளின் நிறைவாக சாராம்சம். இந்திய வெளியுறவுத்துறை செயலாளருக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் ஜனாதிபதி செயலகத்தில் விசேட சந்திப்பு. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக எதிர்வரும் காலங்களில் மக்கள் ஒன்று கூடுவதை முழுமையாக தவிர்க்க வேண்டுமென சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை. ஜப்பானில் தன்னியக்க பாதுகாப்பு கரையோர படையணியும் இலங்கை கடற்படையினரும் நடத்திய ஒன்றிணைந்த கடற்படை பயிற்சி வெற்றிகரமாக நிறைவு. நேற்றிரவு முதல் 6 மணி நேரம் செயற்பாட்டை இழந்திருந்த பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஆகிய சமூக வலைதளங்கள் மீண்டும் வளமை நிலைக்கு. உலகளவில் 4ஆம் கொரோனா தொற்றாளர்களின் ரஷ்யாவில் பதிவு. 2035 முதல் பிரிட்டனுக்கு தேவையான மின்சாரத்தை புத்தாக்க எரிசக்தி வளத்தின் மூலம் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுப்பதாக பிரிட்டன் பிரதமர் தெரிவிப்பு. இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.